தோழக அனைவருக்கு வணக்கம் நமது சேனலில் டென்பிசிஜிகே யூனிட் வெயிட் டெஸ்ட் பார்த்துட்டுருக்கோம் இந்த வகையில் டெஸ்ட்டு நூற்றி பதினைந்து செவன்த் ஹிஸ்ட்ரி இடைக்கால இந்தியாவில் வரலாற்று ஆதாரங்கள் படம் பார்க்க போகிறோம் இது ஒரு முப்பத்தி ஒரு கேள்விகள் இது பார்த்திங்கன்னா அனைத்து வேணும் எக்ஸாமுக்கும் வந்து இது கண்டிப்பாக இது யூஸ் ஆகும் இதோட பிடிஎஃப் டெஸ்ட் பட்சில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை தமிழ் அந்த ஜிகே கொஷின் பேங்க் வேணுமா இருந்தாலும் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஃபோர் எயிட் ஃபோர் எயிட் சிக்ஸ் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகேங்களா இந்த ஆன்லைன் டெஸ்ட் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் வந்து கொஷின் படிச்சிருவேன் கொஷின் படித்ததுக்கப்புறம் சம் கேப் இருக்கும் அது நீங்கள் இதை பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா பின்னால் ஆன்சர் வரும் அதோட பேஜ் நம்பரும் ஆப்ஷன் டீட்டெயில் எல்லாமே டீட்டெயில் ஆகும் நல்லா கேள்வி வரலாற்று அறிஞர் காஃபிகான் யாருடைய அரசவையில் இருந்தார் ஆப்ஷன் ஏ அவுரங்கசீப்போட அவச அரசவையில் தான் வந்து காஃபிகான் என்பவர் இருந்தார் இரண்டு அன்பில் சிப்பேடுகள் யாருடைய காலத்தை சார்ந்தது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி யூனிட்லாம் யாரும் படிக்க மாட்டாங்க இதெல்லாம் சிலபஸ் இல்லைன்னு பல்வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட எல்லாம் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் படிக்கிறது கூட அந்த லைன்லேயே வராது பட் இந்த மாதிரி இதுலேயும் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் எதையுமே நீங்கள் ஒமிட் பண்ணவே கூடாது புரிஞ்சுங்களா இதுலேயும் உங்களுக்கு வந்து சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி எதாவது ஒரு வரும் சோழரில் பற்றி யாராவது பற்றி எதாவது வரும் ஸோ அதனால் இந்த எதையுமே ஒமிட் பண்ணாமல் ப்ராட் நாலேஜாக படிக்க ஆரம்பிச்சுங்க ஆப்ஷன் சி சுந்தர சோழன் காலத்தில் தான் வந்து அன்பில் சைப்பேடுகள் திருவாலங்காடு சைப்பேடு பார்த்திங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தை சேர்ந்தது பதிமூணாம் நூற்றாண்டு வரை செப்பு பட்டயங்கள் வந்து பயன்பாட்டில் இருந்துச்சு பாரசீக பயன்பாட்டின் காரணமாகவும் செப்பு பட்டயத்தின் அதிக விலை காரணமாகவும் ஓலைகளும் காகிதங்களும் வந்து பதிமூன்றாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் பயன்பாட்டுக்கு வந்துச்சு மூன்று பொருத்துக ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கு ஆப்ஷன் சி த்ரீ ஒன் டூ ஃபோர் வேளாண் வகை அப்படின்னா வந்து பிராமணர் அல்லாத உடமையாளருக்கு சொந்தமான நிலங்கள் பிரம்மதேயம்னா பிராமணருக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் சால போகம் அப்படின்னா கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள் தேவதானம்னால் கோவிலுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் அதே போல் பள்ளி சந்தம் அப்படின்னா சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பாத்தீங்களா இந்த பாடத்துல இதெல்லாம் இருக்குதுன்னு எதிர்பார்ப்பீங்களா ஸோ அதுதான் சொல்கிறேன் எல்லாத்தையும் படிக்கணும் நான்கு பொறுத்துக பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ணி பார்த்துங்க ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன் டூ த்ரீ கஜிராகோ மத்திய பிரதேசத்தில் இருக்குது அபு குன்றுகள் ராஜஸ்தான் கோனார்க் ஒடிஷா ஹம்பி யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது ஹம்பி ஆப்ஷன் டி விஜயநகர அரசர் காலத்தில் தான் வந்து ஹம்பி கட்டப்பட்டது விருபாக்சா கோவில் பார்த்தீா விஜயநகர அரசியலின் காலத்தை தான் சார்ந்தது தஞ்சை பெரிய கோவில் கங்கை கொண்ட சோழபுரம்னா பிற்கால சோழர் காலத்தை சார்ந்தது ஆறு கூற்றுகளை ஆராயவும் ஏ முகமது கோரி துர்க்கிய படையெடுப்பாளர் ஆவார் பி இவர் தான் வெளியிட்ட நாளையங்களில் பெண் தெய்வமான லட்சுமி உருவம் பதித்து வெளியிட்டார் ஆப்ஷன் ஏ இரண்டும் சரி ஏழு பொறுத்துக ஒவ்வொரு நாணயங்கள் யார் யார் அதுக்கு வெளியிட்டாங்க அல்லது புகழ்பெற்றார்கள் அந்த மாதிரி ஆன்சர் ஆப்ஷன் சி த்ரீ டூ ஒன் வெள்ளி நாணயம் பார்த்தீங்கன்னா இல்துமிஸ் தங்க நாணயம் அலாவுதீன் கில்ஜி செப்பு நாணயம் முகமது பின் துக்லக் ஜிட்டால் எனும் செப்பு நாணயங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான் காலத்தை சார்ந்தது இல்துமிஸ் பார்த்தீங்கன்னா டங்கா எனப்படும் வெள்ளி நாணயங்களை வந்து அறிமுகம் செய்தார் எட்டு ஒரு வெள்ளி டங்கா என்பது எத்தனை ஜிட்டால் ஆப்ஷன் பி நாற்பத்தி எட்டு ஜிட்டால் ஒரு வெள்ளி டங்கா அப்படிங்கிறது நாற்பத்தி எட்டு ஜிட்டால் அதே ஒரு ஜிட்டால் அப்படின்னா மூணு புள்ளி ஆறு குன்றிமணிகள் ஒன்பது பொறுத்துக நூல்கள் எழுதியவர்கள் ஆப்ஷன் டி டூ ஒன் ஃபோர் த்ரீ தஸ் துசுக் ஜஹாங்கீர் பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீரால் எழுதப்பட்டது ஐனி அக்பரி பார்த்திங்கன்னா அபுல் பாசலால் எழுதப்பட்டது அது சுய சுயசரிதை தபகத் இ அக்பரி அப்படின்னு பார்த்திங்கன்னா நிஜாமுதின் அகமதான் எழுதப்பட்டது தாரிக் இ பதானி பார்த்திங்கன்னா பதானியால் எழுதப்பட்டது இப்போ பாருங்கள் நாமா வந்து பாபர் தான் அக்பர் நாமா எழுதியவர் வந்து அபுல் பாசல் சரிங்களா பதானி வரலாறு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் மூன்று தொகுதிகளாக வெளியிடப்பட்டுச்சு பத்து கீதா கோவிந்தம் என்ற நூலை எழுதியவர் யார் உங்களுக்கு படம் தான் தெரியும் இப்படி ஒரு நூல் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் அழகாக எடுத்துருவாங்க இந்த நீட்லாம் படிக்க ரொம்ப நேரம் ஆகாதுங்க நமக்கு எது ரிலேட்டடாக வருது அதை மட்டும் படிச்சுட்டு போயிடலாம் ஆப்ஷன் ஏ ஜெயதேவர் கீதா கோவிந்த நூலை எழுதியவர் ஜெயதேவர் சைக்லா பெரிய புராணத்தை எழுதினார் ஆழ்வார்களால் எழுதப்பட்ட நாளாயர் தேவி தொகுத்தவர் நாதமுணி அப்பர் சுந்தர சம்பந்தர் ஆகியோரால் எழுதப்பட்ட தேவாரத்தை தொகுத்தவர் நம்பி ஆண்டா நம்பி கீதா கோவிந்தம் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சார்ந்தது பதினொன்னு பொருத்துக ஆப்ஷன் பி த்ரீ ஒன் டூ ஃபோர் கங்காதேவி மதுரா விஜயம் அமுக்தமாலியா கிருஷ்ண தேவராயர் பிரித்திவி ராஜராசோ சந்த் பர்வதை ராஜதரங்கணி கல்கணர் பார்த்திங்களா இந்த மாதிரி நூல்கள்லாம் நம்ம தான் தெரியுது வேற எங்கேயும் வராது பிருத்திவி ராஜராசோ என்ற நூல் ராஜபுத்தர்களின் வீரத்தை பற்றி குறிப்பிடுவதாகவும் இஸ்லாமிற்கு முந்தைய கால வந்து காலத்தை சார்ந்த ஒரே நூல் பார்த்தீங்கன்னா கல்கணர் எழுதிய ராஜ ராஜதரங்கணி மட்டுமே இது பதினோராம் நூற்றாண்டை சார்ந்தது தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும் நூல்கள் எழுதியவர்கள் தான் இதுவும் ஆப்ஷன் டி தாரிக் இ நூலை எழுதியவர் நஷ்டத்தில்ல தபகத் ஈ நஸ்ரி வந்து மின்கஜ் உஸ் சிராஜ் தாஜ் உல்மா அசீர் ஹசன் நிஜாமி தாரி கி ப்ரோஷாஹி ஜியோ உத் பரணி சரிங்களா அதே தபகத் ஈசி நஸ்ரி பார்த்தீங்கன்னா இந்த முகமரி முகமது கோரியை பற்றி தான் வந்து குறிப்பிடுது தாஜ் உல்மா அசிர் பார்த்தீங்கன்னா குத்பிதின் ஐபக் பற்றி சொல்லுது டெல்லி சுல்தான் வரலாற்றை கோரும் அரசின் இசை பெற்ற முதல் நூல் தாஜ் உல் மா அசீர் தாரிக்கி ஃபெரோசாகி பால்பனம் முதல் ஃபெரோசா துக்ள காலம் வரை வந்து குறிக்குது தாரிக்கி பெரிஸ்டா பார்த்திங்கன்னா இந்தியாவில் முகலாய எழுச்சி பற்றி குறிப்பிடுது சரிங்களா பரணி பார்த்திங்கன்னா முகமது பின் துக்ல கூட அரசை கவிஞர் பார்த்தீங்களா இவ்வளோ இதெல்லாம் அங்கெல்லாம் கிடையாது புக்கில் கிடையாது லெவன்த் கிடையாது இங்கே இருக்குது தபகத் என்பதன் பொருள் தலைமுறை தஜிக் அப்படின்னா சுயசரிதை தாரிக்னா வரலாறு பதிமூணு கூட்டுகளை ஆராயவும் ஏ மார்க்கோ போலோ பாண்டிய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார் பி அல்பெருனி கஜினி மாமதுவின் படையெடுப்பின் போது இந்தியாவிற்கு வந்தார் சி இவன் பதுதா மொராக்கா நாட்டு பயணியாகும் டி அப்துல் ரசாக் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு விஜயநகர பேரரசுக்கு வருகை புரிந்தார் இது ஆப்ஷன்ஸ் பாஸ் பண்ணி என்ன பண்ணி பார்த்துங்க ஆப்ஷன் சி ஏபிசி சரி டீல் என்ன தப்பு அப்படின்னா அப்துல் ரசாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி இருபதுல தான் சாரி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டில் வந்து வருகை புரிவார் டோமங்கோ வயசு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு நிக்கோலா கோண்டி ஆயிரத்தி நானூற்றி இருபது சரிங்களா பதிமூணாம் நூற்றாண்டில் வந்து மார்க்கோ போல வராரு அதே போல் தூத்துக்குடி மாவட்டம் காயல்துறைமுகத்தில் சீன அரேபிய கப்பல்கள் நிரம்பி இருந்தது வந்து மார்க்கோ போல குறிப்பிட்டிருக்கிறார் பதினாலு தஹூயூத் இ ஹிந்த் நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் பி அல்பெருணி புக் பேகு டேஸ் என்பவை பாறைகள் கற்கள் கோவில் சுவர்கள் உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பு மீது செதுக்கப்பட்ட வாசகங்கள் பொறிப்புகள் கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தேவதானம் டேசலின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது சோழர் இதெல்லாம் முக்கியம் இதனால் அழகாக கேட்டுருவாங்க முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவலை கூறும் நூல் சரிங்களா தாஜ் உல் மாசிர் புக் பேக்லேருந்து கேட்க மாட்டாங்களா இதெல்லாம் கேட்பாங்க பத்தொன்பது அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொரோக்கோ நாட்டு அறிஞர் இவன் பது தான் டேஸ் கல்வெட்டு ஒரு பிரம்மதேய கிராமத்தை நிர்வாகம் குறித்து விவரித்து கூறுகிறது உத்தரமேரூர் தன்னுடைய தங்க நாணயங்கள் மீது பெண் தெய்வமான லட்சுமி உருவத்தை பதித்து தன்னுடைய பெயரை பொறித்தவர் முகமது கோரி ஒரு டேஸ் என்பது மூணு புள்ளி ஆறு வெள்ளி குன்றிமணிகளை கொண்டது ஒரு ஜிட்டால் அடிமை வம்சத்தை சேர்ந்த சுல்தான் நசுருதீன் மாமுதுவால் ஆதரிக்கப்பட்டவர் மின்கஜ் ஊஸ்ராஜ் ஆயிரத்தி நானூற்றி இருபதில் இதை இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க விஜயநகருக்கு வருக போகிறது இத்தாலி பயணி இது எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆன்சர் பாருங்கள் நிக்கோல கோண்டி இவர் எந்த ஆண்டு விஜயநகருக்கு வந்தாருன்னு கேட்டிருந்தாங்க சொன்னால் நம்ப மாட்டேங்க இதுக்கெலாம் பிரிவிசர் கொஞ்சம் பார்க்கணுங்கிறது பள்ளிச்சந்தம் என்பது சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்டு நிலமாகும் சரியா தவறா சரி நாணயங்களில் உள்ள உலோகங்களின் கலவை பேரரசின் அரசியல் நிலை குறித்த தகவலை நமக்கு வழங்குகின்றன தவறு பொருளாதார நிலை பற்றி தான் வந்து தகவல் தருது தாமிரத்து நிலை அதிகமாக இருந்தாலும் அரசு ஆணைகளையும் அரசு நிகழ்வுகளையும் பதிவு செய்வதற்கு குறைந்தபட்ச செலவிலான பனையோலைகளும் காகிதமும் பயன்படுத்தப்பட்டன சரி டோமிங்க வயஸ் டோமிங்க வயசு என் போர்ச்சுகீசிய பயணி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டில் சோழ பேரரசுக்கு வருகை புரிந்தார் தவறு விஜயநகர் பேரசுக்கு வருகை புரிந்தார் முகமது கூற்று முகமது கோரி தனது தங்க நாணயங்களில் பெண் தெய்வம் லட்சிய உருவத்தை பதிப்பித்தார் காரணம் துருக்கிய படையெடுப்பாளர் மத விஷயங்களில் தாராள மனப்பான்மை கொண்டவராக இருந்தார் காரணம் கூற்றுக்கான சரியான வழக்கம் கூற்று சரி சரியான விளக்கம் தவறான இணையை கண்டறிக இபன் பொதுதா வந்து தாகூயத் இஹிந்த் என்னை எழுதவர் இபன் பொதுதா கிடையாது பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிக்கவும் பயணக்குறிப்புகள் சரிங்களா இத்தனை வந்து இந்த தேர்வு இருந்தது அடுத்த தேர்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்